இப்படி ஒரு அற்புதமான கேரட்டல் சாப்பிட்றதுக்கு திருநெல்வேலி என்ன திகார் ஜெயிலுக்கு கூப்பிட்டா கூட நான் தாராளமாக வருவேன் தான் சொல்லுவேன். ரீசனாக திருநெல்வேலியில் நடந்த ஒரு கிராண்டான வெட்டிங் ரிசப்ஷனுக்கு விவேகம் கேட்ரிங் சர்வீஸ் நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி, கப்புள்ஸுக்கு போய் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வரலான்னு போனால் ஆல்ரெடி 30-40 பேர் கியூவில் நின்றுருந்தாங்க. இது வேலைக்காகன்னு சொல்லி அப்படியே ஒரு யூட்டனை போட்டு டைனிங் பக்கம் வந்தால் 115 பொருட்களை போட்டு மூலிகட்டி ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்க மெனுவில் குட்டி ஸ்கூப் பிடிச்ச மாதிரி பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் ஆரம்பித்து டீ காஃபி பாதாம் பால் பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ரவா ரோஸ்ட் கீ மசால் ரோஸ்ட் பன்னீர் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லைவாக சுட சுட ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி சாண்ட்விச் பாதாம் அல்வா, மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கரிப்பலா பிரியாணி பட்டர் பன் புரோட்டா வித் வெஜ் மட்டன் குழம்பு கம்பு தயிர் சாதம் வித் கொத்தவரை வத்தல் ஆப்பம் வித் தேங்காய் பால் அண்ட் திருநெல்வேலி சோதி. இந்த மெனுவில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் சாப்பிட்டேன், சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் என்னோட மோஸ்ட் ஃபேவரபிளான டிஷ்ஷாக மாறினது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி சோதி அண்ட் ஃபைனல் டச்சாக கொடுத்தாங்க பாருங்க ஒரு மேட்ரு ஹாட் கேரட் அல்வா வித் ஹனி நட் ஐஸ்கிரீம். சும்மா அந்த மாதிரியான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு விவேகம் கேட்ரிங் சர்வீஸை புக் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச்.